தாய் வீடு அக்டோபர் 2021. நாயனம் எனும் பிரபஞ்ச கானம். எழுத்து கிருஷி. உலகெலாம் இசையுள்ளம் கொண்டவர்களின் நெஞ்சங்களில் எல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கின்றார் இளையராஜா. பிரபஞ்ச இசை ரூபமாய் நேரம் காலம் மொழி தேசம் வர்க்கபேதமின்றி காற்றின் மொழியாய் நிறைந்திருக்கின்றார் இளையராஜா எனும் இசை மேதை. மனித மனம் அனைத்தும் கடந்து ஓர் வனத்தின் அருகே அமைந்த டூரிங் தியேட்டருக்கு தவறாது வந்து போய்க் கொண்டிருந்தது ஓர் யானை. இளையராஜாவின் பாடலை கேட்க நேரம் தவறாமல் வந்து கொண்டிருந்தது. இது புனை கதை அல்ல, நடந்த கதைதான். மண்ணுயிர் அனைத்தையும் மீட்டுகிறது நல்லிசை. புல் பூண்டு முதலாய் கானுயிர்களையும் கட்டி போடுகின்றது, ஆடச் செய்கின்றது நல்லிசை. அப்பேற்பட்ட இளையராஜா அவர்கள் தனது நீண்ட பயணத்தில் கேட்டுக்கொண்டே செல்வது நாயன சக்கரவர்த்தி காரக்குறிஞ்சி அருணாச்சலம் அவர்களின் நாயன இசையை மட்டும்தான். காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களின் நாயன இசையை மட்டும்தான். நாயனம் ஓர் ராஜ இசை. நாயனம் அனைத்து வாத்திய கருவிகளின் மொத்த சேர்ந்த இசையையும் வென்று தலை நிமிர்ந்து நின்று உச்சஸ்தாயியில் ஆரோணிக்கிறது. சஞ்சாரம் செய்கின்ற சக்கரவர்த்தி அது. நாயன இசை எங்கே காற்றில் அலையலையாய் வருகின்றது என்றால் அங்கே அனைத்து வாத்திய இசைகளும் ஸ்தம்பித்து நிற்கின்றன. நாடாளும் பிரதான அமைச்சர்களில் இருந்து காடு கரைகளில் உழுது கொண்டிருக்கும் சம்சாரிகள் பாடுபடும் உழைப்பாளிகள் வரை காரக்குறிச்சியாரின் இசைக்கு நெஞ்சார்ந்த ரசிக வெள்ளம். ஏறக்குரிய நூற்றாண்டு காலமாக அவரின் நினைவு, நூற்றாண்டில் அவரின் இசை உள்ளத்தில் மூழ்கி திளைக்கும் ரசிக உள்ளங்களின் எண்ணிக்கை நாள்தோறும் கூடிக்கொண்டே இருக்கின்றன. அன்றும் இன்றும் எங்கும் காற்று இருக்கும் வரையும் காரக்குறிச்சியாரின் நாதவெள்ளம் வான்மலையாய் பொழிந்து கொண்டே இருக்கின்றது இசை உள்ளங்களின் வான்வெளியில். அவரின் இசை ஆளுமை பற்றி எழுதியோ பேசியோ ஒருபோதும் தீராது. இசை மேதைகளும் எழுத்தாளர்களும் ஏராளமாக எழுதிவிட்டார்கள், இப்பவும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். தமிழ் இந்து போன்ற நாளிதழ்கள் நூற்றாண்டு மலர்கள் வெளியிடுகின்றன. ஏப்ரல் 26, 2021 காரக்குறிச்சியாரின் நூற்றாண்டு விழா தொடங்கிவிட்டது. தமிழ் இசையின் அடிப்படை தளமான நுண்ணிய 72 வேலகர்த்தாக்கள் மற்றும் 5000க்கு மேற்பட்ட ஜன்னிய ராகங்கள் ஏதும் அறியா எனக்கும் காரக்குறிச்சியார் வாழ்வு பற்றி சொல்வதற்கும் செய்திகள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்கின்றன. அது இயற்கையின் பேரரும். அவர் இசை போன்று அவர் வாழ்வும் மாயங்கள் நிறைந்தது. அவர் மறைந்த பிறகும் தொடரும் மாயங்கள் விந்தையானது, யாரும் அவதானிக்க இயலாது. நண்பர் தீபக் அவர்கள் நட்பும் தோழமையும் இந்த கட்டுரை எழுதும் தருணம் வரை இன்னும் எதிர்வரும் காலம் தன் மாயத்தூரிகையோடு எழுதுவதற்கும் காத்திருக்கிறது. காலம் கடந்து காலவழியில் சஞ்சாரம் புரிந்து கொண்டிருக்கும் நாதவெள்ளம் அல்லவா காரக்குறிச்சியாரம் அவர் விரல்கள் தொட்டு முத்தமிடும் நாயனமும். அந்த நாயனம் எங்கு இருக்கின்றது இப்போ? நான் விளாத்தி குளத்துக்காரன், கரிசல் காடு. இசை மேதை விளாத்திக்குளம் நல்லப்ப சுவாமிகள் உலாவிய மண்ணிலும் புழுதியிலும் அவர் கால்பட்ட இடங்களிலெல்லாம் அவர் காலத்தில் நடந்து போன பாக்கியம் பெற்றவன். ஊர்க்காரன், பக்கத்து தெருக்காரன். தமிழகத்தின் இசை மேதைகளையெல்லாம் சரியான சாலைகள் இல்லாத புழுதி வீசும் விளாத்தி குளத்தை நோக்கி அழைத்து கொண்டு வந்த விளாத்திக்குளம் சுவாமிகள் உயிர் மூச்சும் ஸ்வரங்களும் உலாவிய காற்றை சுவாசித்த விளாத்தி குளத்துக்காரன். அன்று கொடிகட்டி பறந்த தியாகராஜ பாகவதரை இழுத்து வந்த விளாத்திக்குளம் சுவாமிகளின் கம்பீரமான சாரீரம் உலாவிய ஊர். அப்படிப்பட்ட மகாமேதையை என் பாலிய வயதில் அடிக்கடி பார்க்கவும் அந்த மேதையின் இசை முணுமுணுப்பை கேட்கவும் வாய்க்கவும் அவரை காணும் வரம் பெற்றவன் நான் என்பதில் தயக்கமில்லை, பெருமைதானே. அது ஒரு பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ், இன்று ஊராட்சி மன்ற அலுவலகம். 4 பக்கமும் தாழ்வாரம், 10-12 அடி அகலம். 6 மனுஷன் அழகாய் படுத்துறங்கலாம். ராத்திரிகளில் படுத்து உறங்குவோரும் உண்டு. வீடற்றவர்கள் தனிமை தேடுபவர்கள் யாரும் வரலாம். யாரும் சத்தம் போட மாட்டார்கள், விரட்டவும் மாட்டார்கள். பகலில் என்னை போன்ற சிறுவர்கள் விடுமுறை நாட்களில் பக்கத்தில் இருந்த நூலகத்தில் இருந்து புத்தகங்கள் எடுத்துக்கொண்டு வந்து மணிக்கணக்காக வாசித்துக் கொண்டிருப்போம். அப்பொழுதெல்லாம் விளாத்திக்குளம் சுவாமிகளை பார்க்கும் வாய்ப்பு அமைந்தது. 6 உயரம், ஆஜான பாகு, எண்ணெய் பூசிய தெய்வீக கச்சிலை போல அப்படி ஒரு கருப்பு மினுமினுப்பு, அழகு கம்பீரம், முகம் சூரிய பிரகாசம். வராண்டாவை சுற்றி சுற்றி நடந்து வந்து கொண்டிருப்பார். நாங்கள் அண்ணாந்துதான் பார்ப்போம். எங்களை கடக்கும் போதெல்லாம் இசையின் முணுமுணுப்பு ஒரு கடல் அலை போல வந்து வந்து எங்களை அள்ளிச் செல்லும் உதடுகளை பார்த்தேன்.
தேனீயின் சிறகடிப்பு போல் எண்ணிக்கையற்ற அசைவு இருக்கும். 60 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த காட்சி இப்பவும் நினைத்தவுடன் ஓர் குறும்படம் போல ஓடுகிறது என் மனதில் நினைக்கும் போதெல்லாம். பாரதியாரின் பாருக்குள்ளே நல்ல நாடு பாடலுக்கு இசையமைத்து பாடியிருக்கின்றார். தற்சமயம் கோவில்பட்டியில் இருக்கும் NAS சிவகுமார் விளாத்திக்குளம் சுவாமிகளின் இசை தடத்தை தேடி தேடி, வானில் பறவையின் தடத்தை தேடி தேடி அலைவது போல தேடி தேடி ஆயிரக்கணக்கான பாடல்களை சேகரித்து ஆவணப்படுத்தி விட்டார். அத்துடன் விளாத்திக்குளம் சுவாமிகளின் வரலாற்றையும் புத்தகமாக கொண்டு வந்து விட்டார். அந்த இசை மேதைக்கும் காரக்குறிச்சியாருக்கும் குரு சிஷ்ய உறவு போல. இவர் அவருக்கு ரசிகர், அவர் இவருக்கு ரசிகர். சுவாமிகள் சபாஷ் என்று காரக்குறிச்சியாரின் இசை கேட்டு பாராட்டி விட்டால் போதும், காசு பணம் வேண்டாம், பூமாரி பொழிந்தது போல் இசை பெருக்கெடுக்கும். சுவாமிகளின் இசை பாணியை அப்படியே பின்தொடர்ந்தார் காரக்குறிச்சியார். சுவாமிகள் பாடிய பாரதியை தூக்கி கொண்டு இசை அறிஞர்களிடம் கேட்டபோது, இந்த மாதிரி இன்னைக்கு தேதியில் பாட இந்தியாவில் ஆளே கிடையாது. அந்த நாளில் காரக்குறிச்சியார் ஒருவர்தான். வாய்ப்பாட்டில் TR மகாலிங்கம் வேறு ஒருவரும் கிடையாது, யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அபூர்வ இசை மேதைகள். வாழ்க்கை புதிர்களும் மாயங்களும் மாயாஜாலங்களும் நிரம்பியது. பல நேரங்களில் அவைகளே வாழ்க்கை பாதையின் திருப்பு முனையை தீர்மானிக்கின்றன என்று தோன்றுகிறது. ஒரு மாலை நேரம் ஜானகிராம் ஹோட்டல், வடபுறம் காப்பாக்கிங், வாகனங்கள் வந்து போகும் பெரிய வழி. வாகனங்கள் வருகிறதோ இல்லையோ, மேல் திசையில் இருந்து எப்பொழுதிலும் நதியைப் போல் வற்றாத ஜீவ நதியைப் போல் குளிர்காற்று வந்து வந்து தழுவி சென்றபடி இருக்கும். வர்க்க மொழி இன தேச பேதம் இல்லாமல் அந்த காற்றுக்காகவும் அங்கு கிடைக்கும் நல்ல காஃபிக்காகவும் அங்கு அடிக்கடி செல்வது வழக்கம். நேரே மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்து வரும் அந்த காற்று போலவே மனிதர்களும் வருவார்கள். அது மாயங்கள் நிரம்பியது. அப்படி ஒரு பொழுதில் சந்தித்தவர்கள்தான் இந்த கட்டுரையின் காரணகர்த்தார்கள். உலக புகழ்பெற்ற இயக்குனர் ஏ பீம்சிங்கின் மகனான உலக புகழ்பெற்ற எடிட்டர் பி லெனின் நீண்டகால நண்பர். திடீரென்று ஒரு போன் கால், உடனே வாங்க ஸ்ரீ ஜானகிராம் ஹோட்டலுக்கு. புதிதாக 2 பேர் அவருடன். தூய வெள்ளை உடையுடன் அழகாக சீவி விடப்பட்ட நீண்ட தலைமுடி கருகரு என்று மினுமினுக்க, ஆஜான பாகுவாக 6 அடி உயரத்தில் ஒரு மனிதர், மகா உள்ளி. இவர் ஜெய்சா ஜெயச்சந்திரன், தாள இசை கலைஞர், இளையராஜாவிடம் 4000 பாடல்களுக்கு மேல் வாசித்தவர். தந்தை சிங்காரம், MGRின் படங்களுக்கு குறிப்பாக அடிமை பெண் படத்துக்கு வாசித்தவர். ஜெயலலிதாவுடன் MGR தப்பித்து வரும் பாலைவன மியூசிக் போட்டவர் இவகா அப்பா. அவர் கண்டுபிடித்த தாள கருவிக்கு பேர் நடை சிங்காரி. இவர் பெயரையே வைத்து விட்டார்கள். இன்னொருவர் இளைஞர், இவர்தான் காரக்குறிச்சியாரின் கொள்ளுப்பேரன் தீபக். தீபக் எங்களை வீட்டுக்கு அழைத்துச் சென்றார். அப்பொழுதே 9:30 ஆகிவிட்டது. வீட்டில் எல்லோரும் காத்திருந்தனர். ஒரு சாய்வு நாட்காலியில் ஒரு மூதாட்டி, 100 மதிக்கலாம், எங்களை எல்லோரும் வரவேற்றார்கள். தீபக் ஆட்சியின் அருகில் சென்று மெதுவாக பேசினார். நிமிர்ந்து எங்களை பார்த்து, வாங்கையா வாங்க என்றார். அப்போதுதான் தெரிந்து கொண்டோம், இவர்கள்தான் திருமதி ராமலட்சுமி அம்மா, காரக்குறிச்சியார் முதல் மனைவியார். 1/2 நூற்றாண்டு காலமாக அவரோடும் அவர் இசையோடும் இடையரா பயணம் மேற்கொண்டவர் என்று. தமிழ் சமூகத்துக்கோ இசைவாணர்களுக்கோ அடியேனை போன்ற திருநெல்வேலிக்காரர்களுக்கோ தெரியாது, அப்பேற்பட்ட ஒரு மனுஷி 1/2 நூற்றாண்டுக்கு மேலாக இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்று. கண்ணிருந்தும் குருடராய், காதிருந்தும் செவிடராய் என்ற நிலைமைதான். அந்த அம்மாவும் கி ராஜநாராயணன் பிறந்து வளர்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்த இடைச்செவல் கிராமம்தான். கீராவுக்கு போன் போட்டேன். காரக்குறிச்சியாரின் மனைவி இங்கே பக்கத்துலதான் இருக்கிறாங்க என்றேன். குடுங்க குடுங்க, இப்ப வயசு ரொம்ப இருக்குமே என்றார். 95 மேல் இருக்கும். காரக்குறிச்சி அருணாச்சலம் எங்க இடைச்செவல் மருமகன் ஆச்சே. 10 நிமிஷத்துக்கு குறையாமல் பேசிக் கொண்டார்கள். கீராவுக்கும் 95 மேலே. இருவருக்கும் ஞாபக சக்தியும் குரலும் தெளிவாக இருந்தன. ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிந்தது காட்சி ரூபமாய். ராமலட்சுமி அம்மாவை மணந்து கொண்ட பின் ஒரு கச்சேரி கூட விடாமல் தன்னுடனேயே அழைத்து சென்றிருக்கின்றார் காரக்குறிச்சி. கச்சேரி ஆரம்பித்த பின் அவரின் தேவை அறிந்து வெந்நீரோ மிளகு போட்ட பாலோ கொடுத்து களைப்பு ஏற்படாமல் கச்சேரி முடியும் வரை கவனித்துக் கொண்டிருக்கிறார் ராமலட்சுமி அம்மா. சங்கீதமே அவர் ஆத்மா என்றெல்லாம் எழுத வேண்டிய தேவை இல்லை. இசை மகா சமுத்திரம் அவர். விளாத்திக்குளம் சுவாமிகள் வழியில் அவருக்கு பொருள் மேல் பற்று, வரவு செலவு எதுவும் தெரியாது. எல்லாம் திருமதி ராமலட்சுமி அம்மாதான். ஒரு சிறந்த நிர்வாகியாக கவனித்துக் கொண்டார். அத்தனை பிள்ளைகளையும் படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் காட்சி எல்லாம் நடத்தி வச்சு, அத்தோடு இல்லாமல் பேரன் பேத்திகளின் அனைத்தையும் கவனித்துக் கொண்டு இப்போது கொள்ளுப்பேரன் தீபக் வரை தொடர்கிறது ராமலட்சுமி அம்மாவின் உயிர்மூச்சு. யாரும் மனம் நோகாமல் ஒரு குறை சொல்லாமல்
காரக்குறிச்சியாருக்கு வந்த செல்வத்தையெல்லாம் சொத்தாகவும் நகைகளாகவும் மாற்றி எல்லா பிள்ளைகளுக்கும் பேரன் கொள்ளு பேரன் வரைக்கும் சமத்துவத்தோடு பகிர்ந்தளிக்கின்றார் ராமலட்சுமி என்ற ஞானஸ்திரி. இந்த சமயத்தில்தான் நமது எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு சஞ்சாரம் நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைக்கின்றது. நெல்லையில் இயங்கி வரும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்துக்கு வரலாற்று சிறப்புண்டு. அரை நூற்றாண்டு காலமாக ஒன்று கூட தவறவிடாமல் நடத்தி சிறப்பித்த நிகழ்வுகள் உண்டு என்றார். சாகித்ய விருது பெற்றோரை அழைத்து அரங்கத்தில் விருது பெற்ற நூலினை பற்றி படைப்பாளிகள் பாராட்டிய நிகழ்வு. எஸ்ராவின் சஞ்சாரம் நாயன கலைஞர்களின் வாழ்வியல் பற்றி பேசுகின்ற முக்கிய நாவல். நாயன சக்கரவர்த்தியின் துணைவியாரை சந்தித்த கொஞ்ச நாளிலேயே எஸ்ராவின் சஞ்சாரம் விருது பெறுகிறது. ஆகா, இதுதான் சமயம். திருமதி ராமலட்சுமி அம்மையாரும் எஸ் ராமகிருஷ்ணனின் சிறப்பு விருந்தினர். ஒரு பக்கம் டாக்டர் பிரேமச்சந்திரன், டாக்டர் ராமானுஜம் பேசுகின்றார். இருவரும் இசை கலைஞர்கள், இசை நுட்பம் தெளிந்தவர்கள். மறுபக்கம் படைப்பாளிகள். நடுநாயகமாக சக்கர நாற்காலியில் 97 வயதிலும் வந்து அமர்ந்து கணீர் என்று 4 வார்த்தை பேசிய அம்மா. அரை நூற்றாண்டு காலமாக இப்படி ஒரு மனுஷி உலகத்தில் இருக்கின்றார், அதுவும் நம் அருகில் இருந்து இருக்கின்றார் என்று தெரியாத ஒரு சமூகத்தின் திறக்காத கண்களை திறக்க செய்திருக்கிறது. திருமதி ராமலட்சுமி காரக்குறிச்சி அருணாச்சலம் அவர்களின் பிரசன்னம் தரிசனம் ஏகப்பட்ட பெருமிதத்துடன் அருகில் எஸ் ராமகிருஷ்ணன். இப்படிப்பட்ட ஒரு பாராட்டு விழா தமிழ்நாட்டில் எங்கும் நடந்ததில்லை எனக்கு என்று பரவசம் கொண்டு அம்மாவுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார் கௌரவம் பெற்ற விருதாளர். 50க்கும் மேற்பட்ட நாயன கலைஞர்கள் விழாவில் கலந்து கொள்கிறார்கள். இவ்வளவு நாயன கலைஞர்கள் கலந்து கொண்ட முதல் இலக்கிய நிகழ்வு இதுவாகத்தான் இருக்கும். காரக்குறிச்சியாரின் துணைவியாரில் இருந்து கொள்ளப்பேரன் தீபக் வரை கலந்து கொண்டனர். இவ்விழா நடைபெற்று சில மாதங்கள் கழித்து ராமலட்சுமி அம்மா விடை பெற்றுக் கொண்டார். இவ்வுலக வாழ்வில் இருந்து விடை பெற்றுக் கொண்டார். நிறை வாழ்வு வாழ்ந்த நிறைந்த மனசுடன். 2021 காரக்குறிச்சியாரின் நூற்றாண்டு விழா தொடங்கிவிட்டது. நேற்று முதல்வர் அலுவலகத்தில் இருந்து நூற்றாண்டு விழா சம்பந்தமாக விவரம் கேட்டு தீபக் தம்பிக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது.